சொல்லுது. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்ய இல்லை என்பமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வேதம் தெளிவாய் சொல்லு. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லாலேயோ செயலாலேயோ சிந்தையாலேயோ பார்வையால் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரும் தவறுகிறோம். ஆண்டவர் ஒரு கிருபையின் வழியை நமக்கு வச்சிருக்கிறார். அந்த வழி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். The blood of Jesus. ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் நம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. இதை கடினப்படுத்துவோம். அவருடைய சமூகம் பரிசுத்தமானது. யாவரும் வாய்களை திறந்த இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை. எங்கள் மன்னிய மாட்டார். எங்கள் துணிகரமான பாவங்களை மன்னியும். எங்கள் அறியாமையின் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களை எங்களுக்கு மன்னியும். மரணத்துக்கு ஏதுவான பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே தயவு செய்து எங்களை மன்னியும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. His name is Jesus. His name is Jesus. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரர்களும் குடும்பங்களும் தாயும் தகப்பனும் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து மாட்டாரே. அறியாமையினால துணிகரமாக தெரிஞ்சோ தெரியாமலா நாங்க செய்துட்டு நோக்கி நேரம். மகா பரிசுத்தம் உள்ள யெகோவா தேவனே, உம்முடைய குமாரன் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். Yes, Lord. இந்த அப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக யெகோவா தேவன் ஆசீர்வதியும். இந்த பானங்கள் ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக யெகோவா தேவன் ஆசீர்வதியும். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கும். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணும். யெகோவா தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாங்கள் புசித்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற நன்மைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற நன்மைகள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நிறைக்கட்டும். எஸ், நிறைக்கட்டும். விடுதலையை உண்டு பண்ணட்டும். கட்டுக்களை அறுக்கட்டும். பரிசுத்தமாக்கட்டும். சந்தோஷப்படுத்தட்டும். ஐஸ்வர்யங்களினால், கனங்களினால், மகிமையினால், பரிசுத்த மேலான கிருபைகளினால் எங்களை நிரப்பற்ற இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுவோம். Thank you.